Hello everyone. Hi. Welcome to our channel once again. And yes, happy Ugadi to all our Telugu friends. Enjoy the day. Have a nice day. Yes. இன்னைக்கு நம்ம எங்க பார்க்க போறோம் அப்படினா கேரியில வந்து ஒரு பார்க் ஒன்னு இருக்கு. And this park is called as a veteran park. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசுவோம். The veteran park பாத்தீங்கன்னா வந்து it's a memorial type. யூஸ்வலாக வந்து வெட்ரன் பார்க்குனா வந்து நம்ம எந்த மாதிரி பார்த்துருப்போம்னா ஒரு பாஸ்ட் வெட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு மெமோரியல் பார்க்காக வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்துரும். ஆனால் இங்கே கேரியில் இருக்கிற வெட்ரன்ஸ் ஃப்ரீடம் பார்க் வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இங்கே இருக்கிற மெமோரியல் பார்க் இட் ரெப்ரசன்ட்ஸ் போத் பாஸ்ட் வெட்ரன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் த ஃபியூச்சர் வெட்ரன்ஸ். ஸோ அதாவது என்னன்னா நாளைக்கு சாக போறவங்களுக்கும் இன்னைக்கே வந்து ஒரு மெமோரியல் பார்க் வச்சிருக்காங்க. தட் இஸ் வாட் திஸ் கேரி பார்க் இஸ் ஆல் அபவுட். எஸ் அண்ட் இப்போ எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வெட்டரன்ஸ் ஃப்ரீடம் பார்க்க சுத்தி பாருங்க. ஹாரிசன் அவென்யூ கேரியில் இருக்குது. லைக் கேரி கேரி டவுன் ஸ்டார்ட் ஆகும் போதே இமீடியட்டாகவே வந்து இந்த பார்க் இருக்கும். அண்ட் இந்த பார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு நடந்து போனால் வந்து ஃபுல்லாக கிராஸியாக இருக்கும் சைடில். அண்ட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வந்து நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. அங்கே கைட் ஃப்ளைங்லாம் நிறையா பண்ணுவாங்க. நல்லா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கனால காற்று நிறையா இருக்கும். அண்ட் அப்படியே உள்ளே நடந்து போனீங்கன்னா அங்கே தான் வந்து மெயின் இது இருக்குது, வெட்ரனோட மெமோரியல் இருக்குது. அண்ட் த மெமோரியல் ஆக்சுவலி ரெப்ரசன்ஸ் நான் சொன்ன மாதிரி பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் வெட்ரன்ஸ் இன் த யூஎஸ் மிலிட்ரி. அண்ட் வந்து யாரெல்லாம் வந்து வாரில் ஃபைட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காகவும் வந்து அந்த மெமோரியல் வந்து கட்டப்பட்டிருக்குது. அண்ட் எஸ் சதீஷ், ஸோ அதுக்குள்ளே வந்து போனீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கேப்சூல் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கேப்சூலுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க யாருக்குமே தெரியாது. அண்ட் இட் இஸ் பரீட் இன் த கிரவுண்ட் அண்ட் இட் இஸ் செட் தட் இட் வில் பி ஓபன் ஒன்லி இன் 2112. எஸ் கிட்டத்தட்ட வந்து அதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குது நான் உயிரோட இருக்க மாட்டேன். யா கண்டிப்பாக நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அண்ட் அந்த டேட்டில் தான் வந்து குறிப்பிட்ட ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் அந்த குறிப்பிட்ட டேட்டில் தான் வந்து அதை ஓப்பன் பண்ணணுன்னே போட்டிருக்கு. ஸோ இன்ன வரைக்கும் வந்து அதை ஓப்பனே பண்ணல. அண்ட் யாருக்குமே தெரியாது அதுக்குள்ளே என்ன பரி பண்ணியிருக்காங்க என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெட்ரன்ஸ் மெமோரியலில் வந்து ஒரு 5 ஃப்ளாக் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. யூஎஸ் ஃப்ளாக் இருக்கும், அண்ட் என்சி ஃப்ளாக் அதாவது நார்த் கரோலினா ஃப்ளாக் இருக்கும், அண்ட் வந்து யூஎஸ் ஆர்மியோட ஃப்ளாகு, ஏர்ஃபோர்ஸோட ஃப்ளாகு, மிலிட்ரி அண்ட் மெரைன் கார்ப்ஸ் அவங்களோட ஃப்ளாக்ஸ் எல்லாமே வந்து அங்கே பறந்துட்டு இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பீப்புள் வந்து வந்து பெஞ்சஸ் இருக்கும். அந்த பீப்புள் வந்து அங்கே வந்து வெட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற ஒரு இதாக வந்து தேவல் அங்கே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அண்ட் வந்து அவங்களோட ஃப்யூச்சர் அது ஐ மீன் அவங்களோட முன்னவர்கள் யாராவது வந்து அந்த மெமோரியலில் ஐ மீன் அவங்களோட ஞாபகம் வச்சுருந்தாங்க. ஸ்கார்ஃப்லாம் கூட வந்து நிறையா கட்டியிருப்பாங்க அங்கே அவங்க தாத்தாக்கோ இல்லை பாட்டிக்கோ வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி.
இஷ்யூ வெட்டரன்ஸ் ஃப்ரீடம் பார்க்ல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பயர் ஃபார்ம்ல வந்து ஒரு மானுமெண்ட் நின்றுட்டு இருக்கும். அந்த மானுமெண்ட் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட லைக் 120 ஃபுட் இருக்குமா சதீஷ்? Yes. Yes, 120 or 130 அந்த மாதிரி போட்டுருந்தாங்களே. 120 ஃபுட் கரெக்டா சொல்லணும்னா அண்ட் அவ்வளவு ஸ்பயர் ஃபார்ம்ல வந்து அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை வந்து பண்ணது வந்து ஒயிட் கிரானைட்ல பண்ணியிருப்பாங்க. ஏன் ஒயிட் கிரானைட்ல பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம அங்க அந்த மானுமெண்ட்டை சுத்தி ஒயிட் கிரானைட் பெஞ்சஸ் கூட இருக்கும். அந்த உட்காந்து பாத்தீங்கன்னா வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுன்றதுக்காக தான் வந்து மெயினா ஒயிட் கிரானைட் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒயிட் கிரானைட் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல வந்து ஒரு ஸ்டேட் வந்து இட்ஸ் வெரி 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 ஃபேமஸ் ஃபார் கிரானைட்ஸ். என்ன ஸ்டேட் பார்த்தீங்கன்னா வந்து வெர்மாண்ட். ஸோ வெர்மாண்ட்லேருந்து ஒயிட் கிரானைட்டை கொண்டு வந்து இங்கே நார்த் கரோலைனாவில் இருக்கிற மவுண்ட் ஏரியில வந்து அந்த ஸ்பயர் ஃபார்மை செதுக்கி இங்கே கேரியில வந்து எரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெயினாக வந்து இந்த ஓவரால் பிளான் வந்து எப்போ வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1983 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் 2006ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் எடுத்திருக்குது இதை பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு தியான பீடத்துக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணுவோம். இங்கே அப்படி இல்லைங்க. நீங்கள் அழகாக இந்த வெட்டரன் ஃப்ரீடம் பார்க்கில் வந்து பெஞ்சில் உட்காந்துட்டு நீங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் பாட்டு தியானம் பண்ணிகிட்ருக்கலாம். அவ்வளோ அவ்வளோ சூப்பரான பிளேஸ், அமைதியான ஒரு இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே, பை பை, ஹேவ் எ நைஸ் டே, ஸ்ப்ரெட் லவ்.